ஹாய், ஹலோ, வெல்கம் டு தமிழ் ஐபிபிஎஸ் லேர்னிங். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தென் ஜான்வரி மந்தோட 7th டே கரண்ட் அஃபேர் குவிஸ் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாமா? ஃபர்ஸ்ட் குவஸ்டின், விச் டூ கண்ட்ரீஸ் பார்ட்டிசிபேட்டட் இன் த நேவல் எக்ஸசைஸ் நேம்ட் நசீம் அல்பகர் தட் ஹெல்ட் இன் கோவா ரீசன்ட்லி? ரீசெண்டாக கோவாவில் வந்து ஒரு நேவல் எக்ஸசைஸ் நடந்தது, அதோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நசீம் அல்பகர். இதில் எந்த ரெண்டு நாடு வந்து பங்கு கொண்டது? இந்தியா அண்ட் ஓமன். நசீம் அல்பகர் நாம வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் போயிடலாம். ஹூ சேர் தன் ஹை லெவல் கமிட்டி that sanctioned ₹5,908 crore to 7 states from National Disaster Response Fund. யார் தலைமையிலான ஒரு ஹை லெவல் கமிட்டி வந்து 5,908 crore வந்து சாங்ஷன் பண்ணுறாங்க 7 ஸ்டேட்டுக்கு? எதுக்கு கீழேனா நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபண்ட், அதாவது இந்த சைக்ளோன், ஃப்ளட்ஸ் இதெல்லாம் வந்து நிறைய ஸ்டேட்ஸ் வந்து இந்த இயரில் வந்து பாதிப்படைஞ்சிருக்கும். ஸோ அதில் 7 ஸ்டேட்ஸை செலக்ட் பண்ணி ரொம்ப மோசமான பாதிப்பு ஆன 7 ஸ்டேட்ஸுக்கு வந்து இந்த 5,908 crore வந்து சாங்ஷன் பண்ணிருக்காங்க. இது யார் தலைமையிலான ஹை லெவல் கமிட்டின்னு பார்த்தீங்கன்னா அமித்ஷா, நம்மளுடைய ஹோம் மினிஸ்டர் இருக்காங்களா, அவர் தலைமையிலான ஹை லெவல் கமிட்டி தான் வந்து இதை சாங்ஷன் பண்ணாங்க. நெக்ஸ்ட் போயிடலாம். விச் ஸ்டேட் ஹேஸ் செலிப்ரேட் த 4th எடிஷன் ஆஃப் தி பக்ஸ் ஆஃப் பேர்ட் ஃபெஸ்டிவல் 2020 ரீசன்ட்லி? பக்ஸ் ஆஃப் பேர்ட் ஃபெஸ்டிவல்னு ஒரு ஃபெஸ்டிவல், அது ரீசெண்டாக எந்த ஸ்டேட் செலிப்ரேட் பண்ணாங்க சொல்லுங்கள் பார்ப்போம். வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்காலாக தான் பக்ஸா பேர்ட் ஃபெஸ்டிவல் 4th எடிஷன் செலிப்ரேட் பண்ணாங்க. நெக்ஸ்ட், நேம் த ஃபர்ஸ்ட் ட்ரை டைமென்ஷனல் எக்ஸிபிஷன் லான்ச்டு பை இந்தியன் நேவி இன் மகாராஷ்டிரா டு ப்ரொமோட் த ஹெரிட்டேஜ் ஆஃப் இந்தியன் நேவி அண்ட் டு ஸ்ப்ரெட் அவேர்னஸ் அபவுட் கோஸ்டல் செக்யூரிட்டி. இப்போ ரீசனாக வந்து மகாராஷ்டிராவில் வந்து நம்ம இந்தியன் நேவி வந்து இதை கண்டக்ட் பண்ணாங்க, அதாவது ஃபர்ஸ்ட் ட்ரை டைமென்ஷனல் எக்ஸிபிடேஷன், அதாவது நம்மளுடைய இந்தியன் நேவியோட ஹெரிட்டேஜையும் அப்புறம் கோஸ்டல் செக்யூரிட்டியோட அவேர்னஸையும் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்காக. இதோடைய பேர் என்ன? பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மகா நேவி கனெக்ட் 2020. இந்தியன் நேவி லான்ச் பண்ண எக்ஸ்பிடேஷன், சரிங்களா, ஃபஸ்ட்டு ட்ரை டைமென்ஷனல் எக்ஸ்பிடேஷன். எதுக்காகனா இந்தியன் நேவியோட ஹெரிட்டேஜ், அதாவது அவங்களுடைய இந்தியன் நேவியோடைய பாரம்பரியம்னு இருக்குல்ல, ஸோ அதை வந்து வெளியில் காமிக்கிறதுக்கும், அதே மாதிரி அவேர்னஸ் அபவுட் கோஸ்டல் செக்யூரிட்டி. நெக்ஸ்ட் போயிடலாம். Where did India has set up the new world-class facility center for training astronauts? Astronauts, இதுவரையும் நம்ம வந்து astronauts ட்ரெயின் பண்ணுறதுக்கு, நம்ம astronautsலாம் எப்படி ட்ரெயின் பண்ணுறோம்னா வெளிநாட்டுக்கு அனுப்பி தான் ட்ரெயின் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம ஊரில் வந்து ட்ரெயின் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி கிடையாது, அதனால் இந்தியாவே வந்து இப்போ ஒரு நியூ வேர்ல்ட் கிளாஸ், அதாவது உலக தரமான ஒரு ஃபெசிலிட்டி சென்டரை வந்து நிறுவப்போகுது. அது எங்கே எங்கன்னு பார்த்தீங்கன்னா செல்லக்கரை, கர்நாடகா. கர்நாடகாவில் செல்லக்கரைங்கிற ஒரு இடத்துல தான் வேர்ல்ட் கிளாஸ் ஃபெசிலிட்டி சென்டர் ஃபார் ட்ரைனிங் அஸ்ட்ரானட்ஸ், சரிங்களா, அஸ்ட்ரானட்ஸ்னால் விண்வெளி வீரர். நெக்ஸ்ட் போயிடலாம். விச் ஸ்டேட் வில் ஆர்கனைஸ் த ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் சோ குட் பி ஃபெஸ்டிவல் 2020 அக்ராஸ் 10 ஸ்டேட்ஸ் இன் இந்தியா? அதாவது எந்த ஸ்டேட் வந்து கனெக்ட் பண்ணும்போது சோட் குட் பி ஃபெஸ்டிவலுங்கிறது, இந்த சோட் குட் பி ஃபெஸ்டிவலுங்கிறது ஒரு ஸ்டேட் கனெக்ட் பண்ணும்போது இது அந்த ஒரு ஸ்டேட் இல்லாமல் அங்கேருந்து ஆரம்பித்து 10 ஸ்டேட்டுக்கு போவோம். ஒவ்வொரு நாளும் அப்படியே அடுத்தடுத்த நாள் வந்து 10 ஸ்டேட்டில் செலிப்ரேட் பண்ணுவாங்க. இதை வந்து ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பிக்க போகிறாங்கன்னா எங்கன்னு பார்த்தீங்கன்னா மிசோரம். மிசோரம் பேர்லேயே இருக்க பாருங்க, இசட்ஓ, அதே தான் பேர். அங்கே ஸ்டார்ட் ஆகிற ஃபெஸ்டிவல் நேம் பார்த்தீங்கன்னா ஜோ குட் பீன்னு இருக்கு பாருங்க. ஸோ மிசோரம் சோ குட் பி இருங்க வந்துடுறோம் புலமா. ஸோ ஜோ குட் பி மிசோரம், இதை நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் போயிடலாம். What is the default temperature setting of all air conditioner that was set by Bureau of Energy Efficiency with effect from January 1? January 1 லேருந்து டிஃபால்ட்டாக ஒரு டெம்பரேச்சர் இருக்கும்ல, ஏசி ஆன் பண்ணோடனே டிஃபால்ட்டாக இருக்கும்ல டெம்பரேச்சர், அது இவ்வளோ தான் இருக்கணும்னு சொல்லிட்டு பியூரோ ஆஃப் எனர்ஜி எஃபிஷியன்சி சொல்கிறாங்க. அது எவ்வளோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 24 டிகிரி செல்சியஸ். இனிமேல் ஏசியில் வந்து டிஃபால்ட் டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்கும்னா 24. அதுக்கப்புறம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஆனால் ஏசி ஆன் பண்ணும்போது அந்த 24 டிகிரி செல்சியஸில் தான் ஏசி ஒர்க் ஆகணும். நெக்ஸ்ட் போய்க்கலாம். Which state launched the third edition of the Suganya project that provides self-defense training to girls studying in schools and colleges? Suganya-ங்கிற ப்ராஜெக்டை வந்து ஒரு ஸ்டேட் லான்ச் பண்ணுறாங்க. இது எதுக்குன்னா வச்சுக்கோங்களேன், ஸ்கூல் அண்ட் காலேஜஸ் படிக்கிறாங்கள பொண்ணுங்க, அவங்களுக்கு வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் ட்ரைனிங்கும் கொடுக்கறதுக்கான ஸ்கீம் தான் இது, தற்காப்பு கலை ஸ்கூல் காலேஜ் படிக்கிற பெண்களுக்கு. அந்த ப்ராஜெக்ட் தான் சுகன்யா. இது எந்த ஸ்டேட்டில் லான்ச் பண்ணுறாங்க? கொல்கட்டா, வெஸ்ட் பெங்கால். நாம வச்சுக்கோங்க கொல்கட்டா, வெஸ்ட் பெங்கால். நெக்ஸ்ட் போயிடலாம். Name the first urban cooperative that received Reserve Bank of India's approval to function as a small finance bank. ஒரு அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க் வந்து ஃபஸ்ட் டைம் இந்தியாவிலே ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்காக மாறப்போகுது. இது ஆர்பிஐ லைசன்ஸ் கொடுத்துருக்கு. அந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கு என்ன?
சிவாலிக் மெர்கண்டைல் கோஆப்ரேட்டிவ் பேங்க். இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசில் இருக்குது. சிவாலிக் மெர்கண்டைல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் இது வந்து அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க், ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்காக மறப்போது. அடுத்து சிஆர்ஏஆர் வாஸ் இன் நியூஸ் ரீசன்ட்லி, வாட் டஸ் ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார்? சிஆர்ஏஆரில் வந்து ஏங்கிறது என்னவோ என்ன என்னத்தை குறிக்கிதுன்னு கேட்குறாங்க. ஏங்கிறது என்னென்னா அசட். சிஆர்ஏஆர்னா கேபிட்டல் டு ரிஸ்க் வெயிட்டேஜ் வெயிட்டட் அசட் ரேஷியோ. கேபிட்டல் டு ரிஸ்க் இங்கே இருக்கு பாருங்க, கேபிட்டல் டு ரிஸ்க் இருங்க வந்துடுறேன். கேபிட்டல் டு ரிஸ்க் அசட் ரேஷியோ, கேபிட்டல் டு ரிஸ்க் அசட் ரேஷியோ இதுதான். ஸோ பார்த்துக்கோங்க. அப்போ ஏ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அசட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் போயிடலாம். ப்ரைமரி அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க் வில் பி கெப்ட் அண்டர் சூப்பர்வைசரி ஆக்ஷன் ஃப்ரேம் ஒர்க் இஃப் த நெட் நான் பர்ஃபார்மிங் அசட் எக்ஸிட்ஸ். அதாவது ப்ரைமரி அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ்லாம் இருக்குல்ல, அதாவது கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ், அர்பன் கோஆப்ரேட்டிவ் பேங்க், அதோடைய நான் பர்ஃபார்மிங் அசட் வந்து எத்தனை பர்சன்டேஜை தாண்டிச்சுன்னா அது வந்து சூப்பர்வைசரி ஆக்ஷன் ஃப்ரேம்ஒர்க் கீழே வரும். அதாவது அதுக்கு மேலே வந்து அவங்க ஆர்பிஐ கீழே வந்துடுவாங்க, அவங்க பெர்மிஷன் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ என்பிஐ எவ்வளோ பர்சன்டேஜ் தாண்டிச்சுன்னா அவங்க ஆர்பிஐ கண்ட்ரோல் எடுத்துக்கும், 6%. ஸோ என்பிஐ வந்து 6% தாண்டக்கூடாது, தாண்டிச்சுன்னா அவங்களுடைய கண்ட்ரோல் எல்லாமே அவங்கள விட்டு போயிடும். சரிங்களா, நாம வச்சுக்கோ. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின், பேங்கிங்கில் அடிக்கடி கேட்பாங்க. அடுத்து, விச் கேட்டகரி ஆஃப் பேங்க்ஸ் ஆர் எனபிள் டு ஆஃபர் ரவுண்ட் த கிளாக் 24/7 ட்ரேடிங் இன் த இந்தியன் ருபி டு சேஃப்கார்ட் தர் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிஸ்க் ஃப்ரம் ஏர்லியர் டைமிங் ஆஃப் 9 AM டு 5 AM? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்செலாம் டைமிங் 9 மணிலேருந்து, காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரையும் தான் பண்ணலாம். ஆனால் இப்போ வந்து 24/7 அதை பண்ணலாம்னு பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. சரிங்களா, இப்போது இது எந்த பேங்க்லாம் இதை செய்யலான்னு கேட்குறாங்க. அத்தரைஸ்டு டீலர் கேட்டகரியில் இருக்க கேட்டகரி 1 பேங்க், கேட்டகரி 1 கீழே வர அத்தரைஸ்டு டீலர் தான். இவங்க தான் வந்து இந்த 24/7 வந்து அவங்க ஆஃபர் இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்சை வந்து பண்ணலாம். நெக்ஸ்ட் போயிடலாம். விச் ஆர்கனைசேஷன் ஹேஸ் லான்ச் த நாலேஜ் ஹப் ஃபார் BFSI பேங்கிங் ஃபினான்ஷியல் சர்வீஸ் அண்ட் இன்சூரன்ஸ் செக்டர் டு என்ஹான்ஸ் ஸ்கில் ஃபார் தர் எம்ப்ளாயீஸ்? நாலேஜ் ஹப்னு ஒன்று தொடங்கியிருக்காங்க. எதுக்குன்னா அவங்களுடைய எம்ப்ளாயியோடைய ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக, என்ஹான்ஸ் பண்ணுவா. சரிங்களா, இது எந்த ஆர்கனைசேஷன் கேட்குறாங்க. நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் நாலேஜ் ஹப்னு ஒன்று லான்ச் பண்ணுறாங்க. நாலேஜ் ஹப்னா என்னன்னா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இருக்க எம்ப்ளாயிஸோடைய ஸ்கில்லை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் போயிடலாம். டேஷ் எடிஷன் ஆஃப் கோல்டன் குளோப் அவார்ட்ஸ் ஆனரிங் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் அண்ட் டெலிவிஷன் ஆஃப் கேலண்டர் இயர் 2019 தட் ஹெல்ட் இன் கலிபோர்னியா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. இப்போ கோல்டன் குளோப் அவார்டு வந்து யூஎஸில் கொடுத்தாங்க. யூஎஸில் கலிஃபோர்னியாவில் தான் கோல்டன் குளோப் அவார்ட்ஸ் கொடுத்தாங்க. இது எத்தனாவது எடிஷன் கேட்குறாங்க. எத்தனாவதுனா 77, 2 நம்பர் 77 வரும். 77th எடிஷன் ஆஃப் கோல்டன் குளோப் அவார்ட்ஸ் யூஎஸ் கலிஃபோர்னியாவில் கொடுத்தாங்க. அதில் இப்போ படித்தோம்ல அந்த 77th கோல்டன் குளோப் அவார்ட்ஸில் வந்து விச் ஃபில்ம் ஹேஸ் ஓன் த பெஸ்ட் மோஷன் பிக்சர் அவார்ட் அண்டர் த மியூசிக்கல் ஆர் காமெடி கேட்டகரி? எந்த பிக்சர் அது? ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் இன் ஹாலிவுட். ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் இன் ஹாலிவுட் இந்த படம் தான் பெஸ்ட் மோஷன் பிக்சர் அவார்ட் அண்டர் த மியூசிக்கல் ஆர் காமெடி கேட்டகரியில் அவார்ட் வாங்கிருச்சு. நெக்ஸ்ட், ஃபார் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபில்ம் ஜாக்கின் ஃபீனிக்ஸ் ரிசீவ் த பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் ஃபார் 2019 அண்டர் ட்ராமா கேட்டகரி இந்த 77th கோல்டன் குளோப் அவார்ட்ஸ்? 77th கோல்டன் குளோப் அவார்டில் பெஸ்ட் ஆக்டர் அவார்டு யார் வாங்கினு கேட்குறாங்க. ஸோ ஜாக்கின் ஃபீனிக்ஸ் தான், அவர் தான் பெஸ்ட் அவார்டு ஆக்டர் அவார்டு வாங்கினார். சரிங்களா, இவர் எந்த படத்துக்கு வாங்கினார்? ஜோக்கர். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், ஜாக்கின் ஃபீனிக்ஸ் தான் அந்த ஜோக்கர் படத்தில் இந்த ஜோக்கருங்கிற கேரக்டர்லாம் நடிச்சிருப்பார்ல, அவர் தான். ஹூ கான்ஃபர்ஸ் த ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் தி அண்டராஸ்திரியா யோகா திவாஸ் மீடியா சம்மன் 230 மீடியா ஆர்கனைசேஷன் இன் நியூடெல்லி? அதாவது இந்த யோகாவில் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கல்ல, யோகாவுக்காக நிறைய சாதனை, யோகாவில் நிறைய சாதனை பண்ணுறாங்க, அதை இன்னும் மேலே டெவலப் பண்ணுறதுக்கு நிறைய விஷயம்லாம் பண்ணியிருப்பாங்கள்ல. ஸோ அவங்களுக்கெல்லாம் தேர்ந்தெடுத்து 30 மீடியா ஆர்கனைசேஷன் அவார்ட் கொடுக்குறாங்க. சரியா, அந்த அவார்டை வந்து யார் கொடுத்தாங்க? பிரகாஷ் ஜவ்தேக்கர் தான் கொடுத்தாங்க. ஹூ கான்ஃபர் த ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் அந்த்ராஸ்திரியா யோகா திவாஸ் மீடியன் சம்மன் 230 மீடியா ஆர்கனைசேஷன் இன் நியூடெல்லி? நெக்ஸ்ட் போயிடலாம். ஹூ வாஸ் கன்கரண்ட்லி அக்ரிகேட்டட் அஸ் நெக்ஸ்ட் அம்பாசடர் ஆஃப் இந்தியா டு தி டொமினிகா ஆன் January 6, 2020? அதாவது இந்தியாவுக்கான நெக்ஸ்ட் அம்பாசடர் டு டொமினிகா யாருன்னு கேட்குறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா அருண்குமார் சகு, நெக்ஸ்ட் அம்பாசடர் ஆஃப் இந்தியா டு டொமினிகா அருண்குமார் சகு. ஹூ லான்ச் த வெப் போர்ட்டல்
வெப் போர்ட்டல் அங்கே இருக்குது, எம்ஓடி என்ஓசி அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் என்ஓசி டாட் என்சிஓஜி கவர்மெண்ட் டாட் இன் ஃபார் அண்டர்டேக்கிங் ஏரியல் ஃபோட்டோகிராஃபி ஆர் ரிமோட் சென்சிங் சர்வே ஆன் ஜனவரி 6. அதாவது ரிமோட் சென்சிங்கும் ஏரியல் ஃபோட்டோகிராஃபியும் எடுக்கிறதுக்கு வந்து பெர்மிஷன் வாங்குவோம்ல, அதுக்கு வந்து வெப்சைட்டில் கொடுத்துறாங்க, வெப் போர்ட்டல் கொடுத்துறாங்க. இனிமேல் நீங்கள் பெர்மிஷன் வாங்கணும்னா அதாவது என்னென்னா இது யூஸ் பண்ணுறாங்க, ட்ரோன் ட்ரோன் யூஸ் பண்ணி ஃபோட்டோகிராஃப் எடுக்கிறது, ரிமோட் சென்சிங் பண்ணுறது, இதுக்கெல்லாம் வந்து இனிமேல் என்ஓசி வாங்குறதுக்கு வந்து வெப்சைட்டில் இந்த வெப் போர்ட்டலில் போய்ட்டு வாங்கிக்கலாம்னு சொல்கிறாங்க. இதை யார் லான்ச் பண்ணுறாங்கன்னா ராஜ்நாத் சிங் டிஃபென்ஸ் மினிஸ்டர், அவர் தான் வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்கு. ஹூ லான்ச் த வெப் போர்ட்டல் ஃபார் அண்டர்டேக்கிங் ஏரியல் ஃபோட்டோகிராஃபி ஆர் ரிமோட் சென்சிங் சர்வே ஆன் ஜனவரி 6, 2020. விச் சிட்டி வில் ஹோஸ்ட் த ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் 2020 கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம். கேலோ இந்தியா கேம்ஸ் எங்கே நடக்குது? அசாம் குவஹத்தியில் நடக்குது. கேலோ இந்தியா இது யூனிவர்சிட்டி கேம்ஸ், இது எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரிசாவில் நடக்குது, ஒரிசாவில் புவனேஸ்வரில். நெக்ஸ்ட் போயிடலாம். நேம் தி மேஸ்காட் ஆஃப் த ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் 2020 கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேம். கேலோ இந்தியா யூனிவர்சிட்டி கேமுடைய மேஸ்காட் என்னன்னு கேட்குறாங்க. ஜெய் அண்ட் பிஜய், ஜெய் ஜெயின்னு முடியும், அதான் ஜெய் அண்ட் பிஜய் அவங்க வச்சுங்க. அதாவது ரெண்டு ஜெயின்னு வருதா, அதனால ஜெய் ஃபர்ஸ்ட் ஜெய் ஜெய், ரெண்டாவது வர ஜெய் பை ஜெய். எப்பவுமே பைனா ரெண்டும் சொல்லுவாங்க, ஸோ பை ஜெய் அப்படின்னு அவங்க வச்சுக்கோங்க. டேனியல் டி ரோசி ஹேஸ் அனௌன்ஸ் ஹிஸ் ரிட்டைர்மெண்ட் ரீசன்ட்லி, ஹி வாஸ் அசோசியேட்டட் வித் விச் ஸ்போர்ட்? டேனியல் டி ரோசிங்கிறவங்க எந்த ஸ்போர்ட்டை சார்ந்தாங்க? எந்த ஸ்போர்ட்ஸ்னா ஃபுட்பால். டேனியல் டி ரோசி. நெக்ஸ்ட் போயிடலாம். ஹூ ஒன் தி 95th எடிஷன் ஆஃப் தி பிரெஸ்டீஜியஸ் ஹேஸ்டிங்ஸ் இன்டர்நேஷனல் செஸ் காங்கிரஸ் அட் ஹேஸ்டிங்ஸ்? ஹாஸ்டிங்ஸில் வந்து பிரெஸ்டீஜியஸ் ஹாஸ்டிங்ஸ் இன்டர்நேஷனல் செஸ் காங்கிரஸ் நடந்தது. இதில் யார் 95th எடிஷனை வின் பண்ணோம்? மகேஷ் சந்திரன், பஞ்சநாதன், நம்ம ஊரை சேர்ந்தவங்க தாங்க, மதுரக்காரர் இவர், நம்ம ஊர் பையன் தான் மகேஷ் சந்திரன், பஞ்சநாதன் அவர் தான் வின் பண்ணார். அடுத்து பிரேம்நாத் ஹூன் பாஸ்ட் அவே ரீசன்லி, ஹி வாஸ். பிரேம்நாத் ஹூனுங்கிறவர் இறந்துட்டார், அவர் என்ன ஃபீல்டில் சார்ந்தவர்? மிலிட்ரி பர்சனல். பிரேம்நாத் ஹூனுங்கிறவர் ஒரு மிலிட்ரி பர்சனல். ஃபுட்பாலர் ஹேன்ஸ் டிக்கோவ்ஸ்கி பாஸ்ட் அவே ரீசன்லி, ஹி பிலாங் டு விச் கண்ட்ரி? ஒரு ஃபுட்பாலர் ஹேன்ஸ் டிக்கோவ்ஸ்கி, இவர் ஒரு ஃபுட்பாலர், இவர் ரீசெண்டாக இறந்து போயிட்டாரு. அவர் வந்து என்ன ஊரை சார்ந்தவர்? ஜெர்மனி. ஜெர்மனி நாட்டுடைய ஃபுட்பாலர் ஹேன்ஸ், அதாவது ஹான்ஸ், நீங்கள் அந்த ஒரு முக்கியமாக அந்த நார்த் இந்தியன்ஸ்லாம் ஒரு பாக்கு ஒன்று யூஸ் பண்ணுவாங்கல்ல ஹான்ஸ்னு சொல்லிட்டு, ஸோ அந்த பேரை நாம வச்சுக்கோங்க. ஹான்ஸ் போகிறவருங்க எங்கே அதிகமாக இருக்காங்கன்னா ஜெர்மனின்னு நாம வச்சுக்கோங்க. அடுத்து பத்மபூஷன் அவார்டி அக்பர் பத்மசி படம்சி சாரி பத்மபூஷன் அவார்டி அக்பர் பதம்சி பாஸ்ட் அவே ரீசன்லி, ஹி வாஸ் எ லெஜெண்டரி லெஜெண்டரி பெயிண்டர் அண்ட் ஆர்டிஸ்ட். அக்பர் இது எப்படி நம்ம வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க, பத்மபூஷன் அவார்டு வாங்கியிருக்காரு, எதுக்காக வாங்கியிருக்காங்கன்னா அக்பர் படத்தை வரைஞ்சதுக்காக, அதான் அக்பர் படம் அப்படின்னு இருக்கு பாருங்க, அக்பர் படம் அவர் அதுக்காக. அப்போ இதுலேருந்து நமக்கு தெரியுது அவர் ஒரு பெயிண்டர்னு, ஸோ இப்படி நம்ம வச்சுக்கோங்க, பெயிண்டர் அண்ட் ஆர்டிஸ்ட் அக்பர் படம்சி. விச் ஆர்கனைசேஷன் வில் அப்சர்வ் 2020 அஸ் த இயர் ஆஃப் மொபிலிட்டி? இயர் ஆஃப் மொபிலிட்டின்னு 2020 வந்து இயர் ஆஃப் மொபிலிட்டின்னு எந்த ஆர்கனைசேஷன் அறிவிச்சிருக்கு? சிஐஎஸ்எஃப் சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் தான் வந்து 2020 வந்து இயர் ஆஃப் மொபிலிட்டின்னு அறிவிச்சிருக்கு. அதேமாதிரி இயர் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு யார் அறிவிச்சிருக்கா? எந்த ஸ்டேட்டு? தெலுங்கானா. நாம வச்சுக்கோங்க. மிச் ஸ்டேட் ஹேஸ் லான்ச் த மை கவர்மெண்ட் போர்ட்டல் அண்ட் பிகம் த 11th ஸ்டேட் டு டூ ஸோ? மை கவர்மெண்ட் போர்ட்டலுங்கிற ஒரு போர்ட்டலில் ஒரு ஸ்டேட் லான்ச் பண்ணிருக்கு, இது வந்து 11th ஸ்டேட் இந்தியாவில். எந்த ஸ்டேட் இருந்தாலும் இதேமாதிரி லான்ச் பண்ணிருக்கிறது? ஹிமாச்சல் பிரதேஷ். மை கவர்மெண்ட் போர்ட்டலில் இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷ். அவ்வளோதாங்க, இந்த 14th கரண்ட் அஃபேர் முடிச்சிட்டேன். ஸோ இதை ஒரு டைம் ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ நான் அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லோரும் மீட் பண்ணுறேன். அன்டில் தன் மை ஃப்ரெண்ட் சதீஷ், டாடா பை, டேக் கேர்.